பேசும்போது அவங்க பக்கம் கொஞ்சம் சாஞ்சேன். இப்ப இந்த சின்னம்மாள் பேசும்போது இவங்க பக்கம் சாயும்படி ஆகுது. படபட படபடபடன்னு பாயிண்ட் பாயிண்டா அடிக்கிட்டாங்க. இப்ப இந்த பாயிண்ட்க்கெல்லாம் கவுண்டர் பாயிண்ட் கொடுக்கணும்னா இதுக்கு இந்த குறுக்கு விசாரணை லா பாயிண்ட்ல எல்லாம் கைத்தேர்ந்த ஒருத்தர் வந்தாதான் முடியும். வழக்கறிஞர் விருதாச்சலம் அருண் அவர்களை பேச அழைக்கிறேன். கை கழுவுற கை என் கை அப்படின்னு கேட்டா கையை கழுவுற கை எதுன்னு பார்த்தா சொந்தக்காரன் தான், கழுவிட்டு போயிடுவா. ஆனா கை கொடுக்குற கை எதுன்னு கேட்கும்போது சொந்த நட்புங்கன்னு சொல்ல முடியும். அதான உண்மை. மாமாவை மச்சான்னு கூப்பிட முடியாது, மச்சானா மாமான்னு கூப்பிட முடியாது. மாப்பிள்ளைய சித்தப்பன்னு கூப்பிட முடியாது, சித்தப்ப மாப்பிள்ளைன்னு கூப்பிட முடியாது. அண்ணனை தம்பின்னு கூப்பிட முடியாது, தம்பி அண்ணன்னு கூப்பிட முடியாது. ஆனா ஒருத்தனை மட்டும்தான் மாமான்னு கூப்பிடலாம், மச்சான்னு கூப்பிடலாம், மாப்பிள்ளைன்னு கூப்பிடலாம், சித்தப்பன்னு கூப்பிடலாம், பங்காளின்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னா அது யாருன்னு பார்த்தா எங்க நண்பன் தானே. ராமாயணத்தை எழுதியது கம்பன் அப்படின்னா ஆபத்துனா உதவி பெறவன் யாருன்னு பார்த்தா நண்பன் தானே. சொத்து இருந்தா வர அப்படின்றது சொந்தம், பணம் இருக்கா வர அப்படின்றது பந்தம். ஆனா எதுவும் இல்லையா பரவாயில்ல மச்சி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுதான் நட்பு. அப்படின்ற போது காரல் மார்க்ஸ் சொன்னான், ஏறக்குறைய 25 ஆண்டுகள் நூலகத்திலேயே கடித்து இந்த உலகத்திற்கு மூலதனம்ன்ற ஒரு அற்புதமான புத்தகத்தை கொடுத்த காரல் மார்க்ஸ் சொன்னான், உறவுகளை நிர்ணயிப்பதே பொருளாதாரம் தான், காசு இருந்தாதான் சொந்தக்காரன் வருவான் அப்படின்னு. யோசிச்சு பார்த்தா சொந்தக்காரெல்லாம் ப்ளூ வேல் கேம் மாதிரி நம்மளை கூட இருந்து அழிச்சுட்டு போயிடுவான். உண்மையா இல்லையா நான் என்ன கேட்கறேன், நியாயமா யோசிச்சு பாருங்க. ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்றேன். ஒரு ரெண்டு நாடுகள் உள்ள உறவு இருக்கு, அத உறவு நாடு நான் சொல்றோம், நட்பு நாடு அப்படின்னு தான் சொல்றோம். நட்பு நாடு பகை நாடுன்னு தான் சொல்றோம், உறவு நாடுன்னு சொல்ல மாட்டோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவோம். அது அம்மா அப்பாவே இருந்தாலும் என்ன சொல்லுவோம், ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவோம். காவல்துறை உங்கள் நண்பன் தான் சொல்லுது, காவல்துறை உங்கள் ஆயா உங்க தாத்தான்னு சொல்லல. அப்ப இதுவே தெரியலையா நட்புறவு பெரிய முக்கியமான விஷயம்ன்றது. இன்னும் சொல்ல போனா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூடியூப் எல்லாமே நண்பர்களாக ஆரம்பிக்கிட்ட ஒரு அமைப்பு தானே. அப்ப நண்பன் நல்லதை சேர்ந்தா நாலு பேர் சேர்ந்த நல்ல விஷயங்கள் செய்வோம் அப்படின்றத பாத்துக்கலாம். பிரச்சனைனா நமக்கு ஒரு பிரச்சனைனா என்னன்னு கேட்டு எதிரி அடிச்சா அவன் சொந்தக்காரன். நமக்கு ஒரு பிரச்சனையினுடைய எதிரி அடிச்சுட்டு என்னன்னு கேட்டா அவன் தான் நண்பன். நண்பன் பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து சட்ட பேண்ட் கூட துவைக்க மாட்டான், தான் செட்டி பணியும் கூட துவைக்க மாட்டான். ஆனா நண்பன் வீட்டுல ஒரு விசேஷம் ஒண்ணு, எந்த ஒரு ஈகோவும் பக்கம் வந்து எச்சா இருப்போம் பாத்தீங்களா. எச்சா இருக்கிற யாருக்கு வரும், நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன்ல எச்சா இருக்கிற ஒரு நல்ல விஷயம் யாரு பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா நண்பன் தான் பண்ணுவான். சொந்தக்காரன் வந்து சோறு தான் தின்ட்டு போவான், அதான் அவனால பண்ண முடியும். பத்திரிகையில ஃபான் சைஸ் கொஞ்சோண்டு சின்னதா இருக்கும், அதுக்கு பெரிய உலகமாக பிரச்சனையே பண்ணுவான். ஆனா நண்பன் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாலே போதும், மச்சி நான் வரேன் அப்படின்னு வந்துட்டு போறது யாருன்னு பார்த்தா நண்பன் தானே. இறக்க காரணம் என்னவோ உறவு தான், நான் ஒத்துக்கிறேன். பிறக்க காரணம் உறவு, அதே மாதிரி இறக்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உறவு தான். ஆனா நடுவில் வாழ காரணம் ஒரே காரணம் எதுவும் பார்த்தா நட்பு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னு கண்ணதாசன் சொல்லிட்டு போயிட்டார். கடைசி வரை யார் தெரியுமா, நண்பர்களே அப்படின்னு சொல்லி நடுவர்களே நண்பர்களே என்ற தீர்ப்பு கொடுப்பீங்கன்னு சொல்லி கொண்டு சந்தன காற்றம் ஜன்னல் பேசட்டும், தீபாவளி சரித்திரம் சாதனை பேசட்டும், வாய்ப்பு நன்றி வணக்கம் வாழ்க தமிழ். முதல் பட்டிமன்றம் முதல் நடுவரா இருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு தீர்ப்பை சொல்லும்படி வச்சுட்டீங்களேயா. ரெண்டு பக்கமும் இவங்க பேசும்போது இவங்க பேசுறது சரியா தானே இருக்கு அப்படின்னு தோணுது. இந்த பக்கம் இவங்க பொறிஞ்சு தள்ளுறாங்க, அதை கேட்கும் போது ஆமா சரிதான் இல்லை அப்படின்னு தோணுது.